வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம் இன்னைக்கு 5 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். செஷனுக்குள்ள போகிற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். கோபி மற்றும் சாடி எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். சாதினிட்சோ மற்றும் இடுமிஷ்மி எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். கோலினி மற்றும் காளி கோபால் எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். டோம்கச் மற்றும் ஃபாகுவா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பில்ஸ், தமாரியா, தங்கா, மீனாஸ், பச்சேலியா, ஷஹாரியா, நைக்டா, நாயக்கா மற்றும் காத்தோடி. கர்பூரி தாக்கூர், எல்க அதுவானி, பி வி நரசிம்மராவோ மற்றும் சௌத்ரி சரண் சிங், அப்புறம் எம் எஸ் சுவாமிநாதன். ஸோ இவங்க 2024 பாரத ரத்ன விருது வாங்கியிருக்காங்க. பிரந்தரதாசன் தாச சாகித்யம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராக மாய மௌல கௌலா அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. வர்த்தக சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்த ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 4வது 5ஆண்டு திட்டம் 1969 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. இந்த 4வது 5ஆண்டு திட்டத்துல 14 முக்கிய வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பசுமை புரட்சியும் இந்த 5ஆண்டு திட்டத்துல தான் அறிமுகமாச்சு. பட்டியல் சாதிகளுக்கான தேசிய ஆணையத்தை பிரிவு 338 சொல்லியிருக்காங்க. சுத்தேஜா கிருபாலனி மாநிலத்தின் முதல் பெண் முதல்வர். நாகா கிளர்ச்சி 1932 ராணி கைடின்லியூ தலைமையில நடந்துச்சு. ஸோ ராணி கைடின்லியூக்கு ராணி அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது ஜவஹர்லால் நேரு. மேகாலய மாநிலத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை நோக்ரம், காசிஸ், சஜிபு, சிரோபா. இன்னைக்கான திட்டம் பவிஷா போர்ட்டல். இந்த பவிஷா போர்ட்டல் 2017 பணியாளர்கள் பொதுமக்கள் குறைகள் மற்றும் ஓய்வு விதியங்கள் அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. அமலாக்க இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராகுல் நவீன். தங்கத்தின் ஒலிம்பிக் ஆர்டர் யாருக்கு வழங்கப்பட்டது? இமானுவேல் மேக்ரான், பிரான்ஸ் நாட்டுடைய அதிபர். சமீபத்தில் செய்திகளில் பார்த்த முன்னல் செயற்கைக்கோள் எந்த நாட்டினால் உருவாக்கப்பட்டது? நேபாளம். 2024 டுரான் கோப்பையை வென்ற அணி எது? நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி. வந்தவன் துறைமுகம் எங்கே வரும்? மகாராஷ்டிர மாநிலம் மும்பை. சிஐஎஸ்எஃப் உடைய டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? ராஜ்விந்தர் சிங் பாட்டி. இந்த சிஐஎஸ்எஃப் உடைய அப்படிங்கிற அமைப்பு 1969 உருவாச்சு. அலோக் சர்மா எஸ்பிஜி உடைய தலைவர். ராகுல் ரஸ்கூத்ரா ஐடிபிபி உடைய தலைவர். உபால் குண்டு தெற்கு கடற்படை கட்டளை தளபதி. உபேந்திர திவேதி ராணுவ தளபதி. சதானந்த் வசந்த் என்ஐஏ உடைய டைரக்டர் ஜெனரல். பியூஷ் ஆனந்த் என்டிஆர்எஃப் உடைய டைரக்டர் ஜெனரல். விகாஷ் லக்கேரா அசாம் ரைபிள்ஸ் உடைய தலைவர். தல்ஜித் சிங் சௌத்ரி பிஎஸ்எஃப் உடைய தலைவர். பி சீனிவாசன் என்எஸ்டி உடைய தலைவர். இந்திய தேசிய சாம்பியன்ஷிப் 2024 61வது பதிப்பை வென்றவர் யார்? கார்த்திக் வெங்கட்ராமன். பி ஷியாம் நிகில் இந்தியாவுடைய 85வது கிராண்ட் மாஸ்டர். டிங் லைரன் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை 2023 ஜெயிச்சிருக்காங்க. ஃபைடு உலக ஜூனியர் ரேபிட் சாம்பியன்ஷிப் 2023 ஜெயிச்ச இந்தியர் ரவுனக் சதுவானி. கொன்னுரு ஹம்பி உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்ல வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. திவ்யா தேஷ்முக் ஃபைட் அண்டர் 20 பெண்கள் உலக சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. விஸ்வநாதன் ஆனந்த் லியோன் மாஸ்டர்ஸ் செஸ் தலைப்பை ஜெயிச்சிருக்காங்க. கற்பழிப்பாளர்களுக்கு மரண தண்டனை அறிமுகப்படுத்தும் அபரஜிதா மசோதாவை நிறைவேற்றிய சட்டசபை எது? மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம் ரீசெண்டா சட்டமேலவை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்தியால மொத்தம் 8 மாநிலத்துலதான் அந்த சட்டமேலவை அவருக்கு. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருந்துச்சு, ஆனா அதை ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கான முதல் கேள்வி, ஸோ சட்டமேலவிய தமிழ்நாட்டில் எப்போ ரத்து பண்ணாங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. சஸ்திய சதி திட்டம் டுயர் ரேஷன் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் மாநிலம். மக்கள் பல்வேறு பதிவேட்டை வெளியிட்ட முதல் மெட்ரோ நகரம் கொல்கத்தா. யோகஸ்ரீ திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால். எந்த வாரம் தேசிய ஊட்டச்சத்து வாரமாக அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். நவம்பர் 1 to 5 இந்திய நீர் வாரம். அக்டோபர் 4 to 10 உலக விண்வெளி வாரம். நவம்பர் 18 to 24 உலக ஆன்டி மைக்ரோபியல் வாரம். ஜனவரி 11 to 17 தேசிய சாலை பாதுகாப்பு வாரம்.
மார்ச் 29 டு April 5 தேசிய கடல்சார் வாரம். April 24 டு 30 உலக நோய் தடுப்பு வாரம். பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல் புகார்களை நிர்வகிப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் மையப்படுத்தப்பட்ட தளமான ஷீ பாக்ஸ் போர்ட்டலை அறிமுகப்படுத்தியவர் யார்? பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்துடைய அமைச்சர் அன்னபூர்ணா தேவி. நரேந்திர மோடி கர்நாடகால ஸ்ரீ நாடா பிரபு கம்பிகோடாவுடைய 108 அடி உயர சிலையை திறந்து வச்சிருக்காங்க. அப்புறம் ஹரியானா மாநிலத்துல ஜோதிசார் அனுபவ கேந்திர அருங்காட்சியகத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நித்யானந்த் ராய் மேகாலயாவில டவ்கி டு தாமாபூர் தரை திறமுகத்தை திறந்து வச்சிருக்காங்க. அமித்ஷா வந்துட்டு ஸ்ரீநகர்ல பாலிஸ்தான் சம்பத்தை திறந்து வச்சிருக்காங்க. சர்பானந்தா சோனோவால் வந்துட்டு ஒடிசால ஆயுஷ் தீக்ஷா மையத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. தர்மேந்தர் பிரதான் NATS 2.0 போர்ட்டல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மான்சுக் மாண்டவியா ரீசெட் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. லாரியல் பாரிஸின் உலகளாவிய பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆலியா பட். விராட் கோலி HSBC இந்தியா டூரோஃபிளக்ஸ் லக்ஸருடைய தூதுவர். ரஃபேல் நடால் மற்றும் மிக்கா சுயட்டக் இன்போசிஸ் உடைய தூதுவர். சஞ்சீவ் கபூர் இண்டேன் எக்ஸ்ட்ரா டைட்ஸ் LPG பிராண்டுடைய தூதுவர். MS தோனி ஸ்ராஜ் டாக்டர்ஸ் லேஸ் SBA ஜியோமார்ட் மற்றும் சிட்ரோனுடைய தூதுவர். கத்ரினா கைஃப் இனுக்ல இந்தியா மற்றும் பிராடோவுடைய தூதுவர். விதித் குஜராத்தி அம்பிட்டுடைய தூதுவர். ஆர் மாதவன் ஆக்கோ. ரவீந்திர ஜடேஜா ஆசிட்டிஸ் ஒட்டச்சத்து. ஷிகார் தவன் மோட்டோ ஜிபி இந்தியாவுடைய தூதுவர். டைமெத்தில் பென்சின் என்றும் அழைக்கப்படுவது எது? எம் சைலின்.